ஹலோ கைஸ், நீங்கள் இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பக்கத்தில் பெல் சிம்பிளரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். கைஸ், உங்களுக்கு கேன்சல்டு செக்னா என்னன்னு தெரியலையா? ஸோ கேன்சல்டு செக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த கேன்சல்டு செக்கை எப்படி ரெடி பண்ணுறது, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சல்டு செக்னா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ என்னென்னு தெரியாத நண்பர்கள் மட்டும் இந்த வீடியோ கடைசிங்க பாருங்கள், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த கேன்சல்டு செக் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு யாராச்சும் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட கொடுத்து அவங்க பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க, அப்படி தானே? ஸோ அப்படி நம்ம நம்பர் சென்ட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம பேங்கை வந்து அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கேன்சல்டு செக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த செக்கில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், நம்மளோட நெய்ம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த செக்கை வந்து அவங்க வெரிஃபை பண்ண அப்புறம் தான் நமக்கு வந்து பேமெண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் மெம்பருக்கு தான் பேமெண்ட் போகுது அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் மந்த்லி கரெக்டாக நமக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கேன்சல்டு செக்கு கேட்குறாங்க. இந்த செக் புக்கை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு போங்க. ஸோ பேங்க்குக்கு போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, எனக்கு செக் புக் வேணும் அப்படின்னு. உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் அதில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 3-4 days உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி விட்ருவாங்க, உங்களோட செக் புக் அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அந்த செக் புக்கை அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பேங்கில் செக் புக் அப்ளை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து செக் புக் அனுப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நிறைய செக் உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரே ஒரு செக் லீஃபை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இந்த செக் புக்கை பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைவசிக்காக நான் மடக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த செக் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் பிரான்ச் நெய்ம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செக் புக்கு தனியாக சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நெய்ம் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. தென் இதை எப்படி கேன்சல்டு செக்காக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் லீஃபில் சென்டரில் 2 lines போட்டுக்கோங்க. அதுக்கு சென்டரில் கேன்சல்டுன்னு எழுதுங்க. இதுதான் நம்மளோட கேன்சல்டு செக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் கேன்சல்டு செக் கேட்டாலும் இந்த செக்கை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கேன்சல்டு செக்னா என்ன, கேன்சல்டு செக்கை எப்படி வாங்குறது, கேன்சல்டு செக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக வீடியோ கேட்கல கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோ சந்திப்போம். அதுவரை பை பாய்.